ராணி நேருக்கு வணக்கம். நான் உங்கள் பிரியா ஃப்ரம் அரிதாரம் பிரைடல் ஸ்டூடியோ. ஃபேர் ஆகிறதுக்காக மெலனின் லெவன் கம்மி பண்ணுறதுக்காக கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ண தெரிஞ்ச பலருக்கு நம்ம ஆயுர்வேதிக்லேயே நிறைய மெடிக்கல் குணங்கள் உள்ள விஷயங்கள் வந்து தெரியறதில்ல. ஸோ அதுக்கான ஃபேஸ் பேக்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சிஸ்தா. மஞ்சிஸ்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் மூலிகை பொருள். இதை வச்சு எப்படி நம்ம இன்றைக்கி ஒரு பேக் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த கடைகள்லாம் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டுது. ஸோ நம்மளுக்கு சரௌண்டிங்ஸ்லேயே எங்கெங்கே கோயில் இருக்கோ அங்கெல்லாமே வந்து நாட்டு மருந்துகள் கடைங்க இருக்கும். அங்கே வந்து நமக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. அந்த மாதிரி கேஸில் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து ராபாவும் கிடைக்கும், நமக்கு வந்து சாலிடாகவும் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சாலிடாக எடுத்துருக்கோம். ஸோ இது கூட நம்ம வந்து கர்ட் மிக்ஸ் பண்ணுறோம். தென் லைம், இதை வந்து ஒரு பேக்காக பண்ணி நீங்கள் போடும் போதும் உங்களுக்கு வந்து கருவளையம் வந்து கம்மியாகும், நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டார்க் சர்க்கிள்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பேக்காக டெய்லியும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் தான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸில் நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதே அப்படியே ஒரு தயிர் வந்து போட்டு ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் பீல் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு கலர் சேஞ்சாக இருக்குது, நல்லாவே தெரியும் உங்களுக்கு, நீங்கள் வைப்ரண்ட்டாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம், வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே டேன் ஆகிடும், ரொம்ப டல்னஸ் ஆகிடும். நமக்கு வந்து ஸ்கின் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஏபிசின்னு சொல்லுவோம், ஆப்பிள், கேரட், அப்புறம் பீட்ரூட். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை நம்ம ஃபேஸ்க்கு போடும்போது நல்ல க்ளோவாக கிடைக்கும் நமக்கு. இதில் வந்து ஒரு ஸ்க்ரப் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேரட், பீட்ரூட். நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா தேன் வந்து நம்ம ஃபேஸில் போடலாமா போடக்கூடாதான்னு சொல்லிட்டு, தேன் வந்து நம்ம ஃபேஸில் போடலாம், ஹேர் வந்து நமக்கு வந்து வெள்ளையெல்லாம் ஆகாது. ஸோ தேன் வந்து நமக்கு வந்து டெட் செல்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும், அதனால் நம்ம தேன் போடுறோம். சுகரை நம்ம வந்து இது கூட அரைக்க வேண்டாம், இதை வந்து நம்ம தனியாகவே வச்சுக்கலாம். நம்ம வந்து அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே நீங்கள் சுகரையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஸ்க்ரப்பாக யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ரோட்டரி மூமெண்ட்டில் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா 10 to 20 மினிட்ஸ் நல்லாவே ஃபேஸ்ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஆன் ஸ்பாட்லேயும் உங்களுக்கு ஃபேர்னஸ் வரதை நீங்கள் பார்க்க முடியும். பீட்ரூட்டும் கேரட்டும் யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு போனாலும் உங்களுக்கு நல்ல க்ளோயிங் ஸ்கின்னாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம வந்து ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் பீட்ரூட் வச்சு ஒரு ஸ்க்ரப் ஒன்று பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்கான ஒரு பேக் ஒன்று பார்க்க போகிறோம். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிம்பிள் வந்து நிறைய வருது, அதுக்கான மார்க்ஸ்க்காக நிறைய மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அப்படியும் உங்களுக்கு வந்து அந்த பிம்பிள்ஸ்லாம் போகல, அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் போகலன்னா பெஸ்ட் மெடிசன் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதிக்கில் கட்டி மஞ்சள், கடுக்காய், ஜாதிக்காய். இது கூடவே வந்து நம்ம லைமை ஸ்வீஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கே பிளாக் டாட்ஸ் இருக்கோ அங்கங்கே நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அந்த பிளாக் டாட்ஸு, பிம்பிள்ஸ் எல்லாமே க்யூர் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் லைமில் ஸ்வீஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜாதிக்காய்.
ஸோ அது கூடவே மஞ்சள், இது பேர் வந்து கட்டி மஞ்சள் சொல்லுவாங்க, கிழங்கு மஞ்சள், இதுதான் நீங்கள் போடணும். கடுக்காய், இதுங்கெல்லாம் நீங்கள் இப்படி வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திக்கான ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ இது நல்லா இழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிம்பிளில் போடுற அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ எங்கெங்கே பிம்பிள்ஸ் இருக்கோ நீங்கள் அங்கங்கே மட்டும் வச்சாலே போதும், உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து டெட் செல்ஸ் எல்லாமே எடுத்துரும், உங்களுக்கு நல்லா வந்து ஃபேர்னஸும் கொடுத்துரும். அந்த இடத்துல உங்களுக்கு எங்கெங்கே பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் வச்சா போதும், எல்லா ஹோல் ஃபேஸில் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மெடிசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேட் செல்ஸ் எல்லாம் பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து இறக்க செய்யும். அதனால் வந்து எங்கெங்கே பிம்பிள் மார்க்ஸ் பிளாக் மார்க்ஸ் இருக்கோ அங்கங்கே மட்டுமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ நைட் டைமில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்கள். ஸோ மார்னிங்கில் உங்களுக்கு மஞ்சள் கரை இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல்லாம் பண்ண வேண்டாம், இந்த மஞ்சள் வந்து முகத்தில் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் இருக்க மாதிரி தான் இருப்பீங்க. நிறைய பேர் வந்து மஞ்சள் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா மார்னிங் வந்து மஞ்சளாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால. பட் நீங்கள் நைட் டைமில் இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் மஞ்சளாக இருக்காது, நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் ஒரு பேக் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப் பார்த்துருக்கோம், ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பிம்பிள்க்கான ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஒரு ஃபேஷியல் மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ராக் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும் போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோ ஆகாத நீங்கள் பார்க்க முடியும். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எபிசோடோட உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன்.